அதிநவீன தொழில்நுட்ப யுகத்தில் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தகவல் திருட்டு. 2023 நடத்தப்பட்ட ஆய்வில் உலக அளவில் தகவல் திருட்டில் இந்தியா 5 இடத்தில் உள்ளது. விரிவான தகவல்களை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் செய்தியாளர் நந்தா. வளர்ந்து வரக்கூடிய நவீன உலகத்துல மிகப்பெரிய சவாலா இருக்கிறது தகவல் கசிவு. இந்த தகவல் கசிவை 2 விதங்களா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஒரு பெரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பு காழ்ப்புணர்ச்சி காரணமா அங்க இருக்கக்கூடிய தகவல்களை அவரே கசிய விடுறது அப்படின்றது டேட்டா லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்ல இணையத்தினுடைய உதவி மூலமாகவோ தகவல்களை திருடி வெளியிடுறது டேட்டா பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பா ஹேக் செய்து தகவல்களை திருடி வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த முறை இந்த 2 முறைகள் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு. தகவல் திருட்டு தொடர்பான செய்திகளே இல்லாத நாளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்த செய்திகளை பார்க்க முடியுது. கோல்ஃப் மைதானத்தினுடைய நிர்வாகம் ஒன்று தகவல் கசிவு காரணமாக 62,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 1.7 மில்லியன் கிரெடிட் கார்டு பயனாளிகள் தகவல் திருட்டு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தனியார் நிறுவனம் சொல்லியிருக்கு. புளோரிடாவில் ஆட்சேர்ப்பு நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கானவங்களுடைய தகவல்கள் திருடப்பட்டிருக்கிறதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. பெரும் கார் வாடகை நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கானவங்களுடைய தகவல்கள் திருடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி தகவல் திருட்டு தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையும் ஒரு நிறுவனம் வெளியிட்டிருந்தது. அந்த ஆய்வறிக்கை முடிவுகளை பார்க்குறப்ப 2022 உலக அளவில் இந்த தகவல் கசிவில் இந்தியா 7 இடத்துல இருக்கு. அதே போல 2023 அது 5 இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியாவில் தகவல் கசிவு அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு வரதான் இந்த ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லுது. சரி, எங்கெல்லாம் இந்த தகவல்களை சேகரிக்கிறாங்க, என்னெல்லாம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களை சேகரிக்கிறாங்க. குறிப்பாக டேட்டா கலெக்டர் அதாவது தகவல் சேகரிப்பாளர் அப்படின்னு இதுக்கு ஒரு குழு இயங்கிட்டு இருக்கும். நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் நம் சார்ந்த விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நிறுவனங்களுக்கு அதை அவங்க விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. இப்படித்தான் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள்லேருந்து நம்ம தகவல்களை திருடுறாங்க. என்ன மாதிரியான தகவல்லாம் திருடுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தொலைபேசி எண்கள், கிரெடிட் கார்டு தகவல்கள், மின்னஞ்சல் முகவரிகள், தனிநபர் விவரங்கள், அதே போல வங்கி பரிவர்த்தனை விவரங்கள், இது போன்ற தகவல்கள்லாம் திருடப்படுறதா சொல்லப்படுது. எங்கிருந்து திருடுறாங்க அப்படின்னா நம்ம அன்றாட செய்யக்கூடிய நிறைய வேலைகள் மூலமா நம்மளுடைய தரவுகளை திருடுறாங்க. குறிப்பா சமீபத்திய விமான பயணத்துல வீட்டில் ஏதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக ஒரு என்கொயரி போட்டிருப்பீங்க, அங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரு, மின்னஞ்சல் முகவரி, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பீங்க. இதை போல அதே போல காப்பீடு திட்டங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக ஏதாவது பேசியிருப்பீங்க, மருத்துவ சேவைகளில் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கொடுத்திருப்பீங்க, அதே போல இணையதளத்தில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறதுக்காக தேடிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய தரவுகள் குறிப்பாக திருடப்படுது. ஏதோ ஒரு இணையதளத்தில் ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக தேடிப்பீங்க. அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா சோசியல் மீடியாலையும் அது தொடர்பான விளம்பரங்கள் வரதை நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். இதனால யாருக்கெல்லாம் பயன்படுறாங்க, நம்ம தகவல்களை திருடுறதுனால அப்படி என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறப்போ டெலிமார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, அதே போல தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்க நம்ம எண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பான மூளை செலவை நமக்கு செய்வாங்க. அதே போல இணையதளத்தில் பொருட்களை விற்பனை செய்கிறவங்களும் கூட இந்த தகவல்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம மூலமா எடுத்துப்பாங்க. இது முக்கியமாக தேர்தல்களில் கூட சில நேரங்களில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஓட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு அவங்க வாக்களிப்பாங்க இது தொடர்பான விஷயங்களையும் கூட அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பான்மையாக நுகர்வோருக்கு இது தொடர்பான மூளை செலவை செய்கிறது ஒரு பெரிய அபாயமாக இருக்கு. அதே போல அடையாள திருட்டு, நாம் சார்ந்த அடையாளங்களை திருடுறதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படிப்பட்ட தகவல்களை திருடுறது அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது உலக நாடுகளுக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு சரியான சட்டம் கொண்டு வரதான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்றது உலக நாடு மக்களினுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்குது.